Hi brothers and sisters, welcome to this new video. Market report 12/8/2024. Indian report ku market vandu endha oru positive illa eppum pola da market keela mele volatility mudinjidhu keela market irangundu oru sila per kanichanga ana adu nadanga irangala yen sonna adukana kaaranam vandu இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து செபியுடைய சீஃபும் ஏதோ அதானியோடையும் லிங்க் பண்ணி ஏதோ சொன்னாங்க. ஏற்கனவே அதானி குரூப் சொல்லிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சது. திரும்பவும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னால் அதை யாருமே செட்டப் பண்ண மாட்டாங்க. நம்பர் ஒன். ரெண்டாவது, ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது தான் மார்க்கெட் வந்து இதாகும். இது என்னன்னு சொன்னால் செபி சீஃப் வந்து ஏதோ கையாடல் பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக மார்க்கெட் எடுத்துக்கல. ரைட்டா, அவங்களும் அதுக்கு ரிப்ளை பண்ணாங்க. இனிமேல் அது அதை பற்றி இது விசாரணை நடக்கும்போது அதுதான் தெரிய வரும். அது ஒரு பெரிய விஷயமாக மார்க்கெட் எடுக்கல. ஓகே, காலையில் மார்க்கெட் வந்து 9:55 24,212 கீழே டச் பண்ணிவிட்டு அதுதான் இன்றைடைய லோ. மடமடமடமடமடாண்டு மேலே ஏறி 11:20 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே 24,472 கிட்டத்தட்ட ஒரு 260 பாயிண்ட்ஸ் மேலே ஏறிடுச்சு. அப்புறமா மெதுவாக ஸ்லோவாக இறங்கி மார்க்கெட் முடிஞ்சது வந்து 24,348. வாங்க சார்ட்டில் பார்க்கலாம். ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன், ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. சார்ட்டில் எஸ் இந்த பாருங்கள் ரெஃப்ரெஸ் வந்திருக்கு, போட்டலாம் பாருங்கள். இன்றைய ஓப்பன் வந்து 24,320, ஹை 24,472, லோ 24,242, க்ளோஸ் இருங்க, லோ 24,212, க்ளோஸ் 24,347. ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,311, 36 பாயிண்ட்ஸு மட்டும் மேலே ஏறி இருக்கு. நல்ல ஒரு பாருங்கள், அந்த கேண்டிலே பாருங்கள், மேலே ஒரு விக், பெரிய விக்கு, கீழே ஒரு பெரிய விக்கு. இப்போ ஜோஜி கேண்டில் தான். இந்த ஒரு 6 ட்ரேடிங் செஷனாகவே மார்க்கெட் எங்கேயுமே போகல. அந்த 24,350 இடத்த டச் பண்ணி கீழே தான் இறங்கியிருக்கு. 24,350 டச் பண்ணி கீழே இறங்குச்சு, அப்புறமா அடுத்த நாளும் டச் பண்ணி கீழே இறங்குச்சு, அடுத்த நாளும் டச் பண்ணி கீழே இறங்குச்சு, அடுத்த நாளும் டச் பண்ணி கீழே இறங்குச்சு. 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் அதே இடத்துல தான் ட்ரேட் ஆச்சு. இப்போது 12ஆம் தேதியும் அதே இடத்துல டச் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டு ஒரு பெரிய மூமெண்ட்டு மேலேயும் கீழேயும் நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணுது. ஆனால் கன்சல்ட்ரேஷன் நல்லா நடக்குது. 5 மினிட்ஸ் கண்டில் பார்ப்போம். இந்த பாருங்கள், காலையில் மார்க்கெட் எப்படி போயிருக்கு என்ன விவரங்கள். அதுக்குள்ளே குளோபல் மார்க்கெட் பார்ப்போம். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர் வந்து மறுபடியும் சில உள்ள பார்ட்ஸுங்கள்லாம் அப்கிரேட் பண்ணுறாப்புல, அதனால் இது இதுலேருந்து நான் லேப்டாப்லேருந்து பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும், மன்னிக்கும். இதை பாருங்கள், ஓப்பன் ஆனது 24,319, அப்புறம் ஒரு 100 பாயிண்ட் மடமடான்னு கீழே வாங்கிச்சு, அப்புறம் ஒரு 260 பாயிண்ட் மேலே ஏறிச்சு, அதுக்கப்புறமா ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்கி மார்க்கெட் முடிந்தது. குளோபல் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி 21 பாயிண்ட்டு குறைந்து 24,345 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 56 பாயிண்ட் குறைஞ்சி 79,648 முடிஞ்சது. பேங்க் நிஃப்டி 94 பாயிண்ட் கூடி 50,578 முடிஞ்சது. இந்தியாவிக்ஸ் 3% கூடி 19,89 முடிஞ்சிருக்கு. டோஜோன்ஸ் 51 பாயிண்ட் கூடி 39,497 முடிஞ்சது. எஸ்என்பி 500 24 பாயிண்ட் கூடி 5,344 முடிஞ்சது.
நாஸ்தாக் 85 பாயிண்ட் கூடி 16,745 முடிஞ்சுது. ஸ்மால் கேப் 2003 பாயிண்ட் மட்டும் குறைஞ்சி 20,080 முடிஞ்சுது. அப்போது நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு ஃப்ளாட் ட்ரேடு தான் நடந்துக்கு சொல்லலாம். ஒரு 0.5% ஒரு 0.5% முன்ன பின்ன நடந்திருக்கு. இந்தியன் மார்க்கெட் வந்து வெறும் 0.01, ஒரு ஃப்ளாட் ட்ரேடு தான் குளோபல் இந்தியன் மார்க்கெட் அண்டு வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நடந்திருக்கு. சரி, இது பார்க்கலாம். ஆப்ஷன் செயின் சாரி ஓகே, ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை 31,30,450 புட் ஆப்ஷன் சைடும் கால் ஆப்ஷன் சைடு 39,50,338 ஆயிருக்கு. ஸோ 0.7 இது சைட் வைஸ் தான் அந்த டேட்டா சொல்லுது. 0.8 அந்த மாதிரி வரும்போது சைட் வைஸ்ன்னு சொல்லி டேட்டா சொல்லுது. ஓகே, கேலண்டரில் பார்க்கலாம். கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் 8:30 இருக்கு. அப்புறம் ஃபெடரல் பட்ஜெட் பேலன்ஸு 11:30 இருக்கு. ஒபெக் மந்த்லி ரிப்போர்ட்டு இருக்குது. நாளைக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். டுமாரோ பிபிஐ நாளைக்கு 6:00 இருக்கு. கோர் பிபிஐ 6:00 இருக்கு. எஃப்ஓஎம்எஸ் மெம்பர் போஸ்டிக் வந்து ஸ்பீக் 10:45 இருக்கு. ஓகே, எஃப்ஐடிஏ டாட்டா வரல. எஃப்ஐ வந்து அதிகமாக வித்துட்ருக்காங்க, அது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிறது பார்ப்போம். என்ட வால்டிலிட்டி மார்க்கெட் தானே. இந்த பாருங்க, எஃப்ஐ 20,000 கோடி விற்றுருக்காங்க அந்த மாதத்தில். 23,000 கோடி டிஏ வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க விற்று தான் இருக்காங்க. திங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் வாங்கிருக்காங்க. அடுத்தது சார்ட் லிங்கில் ஸ்டாக் இதை பார்க்கலாம். ஓகே, 8 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ரயில் விகாஸ், மேன் இண்டஸ்ட்ரீஸ், சி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், டி லிங்க், மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், ஐஎஸ்ஜிஎஸ்சி ஹெவி இன்ஜினியரிங் லிமிடெட், ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், பாரத் 20 ETF. இது முடிஞ்ச அளவு எனக்கு கம்ப்யூட்டர் சரியாயிடுச்சுன்னா நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். இல்லாட்டி நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வால்யூம் பார்க்கணும், டெப்ட் பார்க்கணும், ஹோல்டிங் பார்க்கணும், அப்புறமா வந்து ப்ராஃபிட் சேல்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டலாக பார்க்கணும், டெக்னிக்கலாக மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கா பார்க்கணும், க்ரீன் கேண்டில் போட்டிருக்கா, இதெல்லாம் பார்த்து அதை பற்றி கற்றுக்குங்க. ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் வண்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.